Hi students, welcome and welcome to School of Future Medicos. I am Mrs. Durga Vinod. இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிற இம்பார்ட்டண்ட்டான டாபிக் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். மாலிகுலர் ஜெனட்டிக்ஸில் எல்லா டாபிக்ஸும் நம்ம கவர் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ நம்ம டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு செல்லு டிவைட் ஆகிட்டு ரெண்டு செல்லை ஃபார்ம் ஆகும், தென் ரெண்டு செல்லேருந்து ஃபோர் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். இது எல்லாமே வந்து ஒரு செல் டிவிஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இட் இஸ் அ பேசிக் திங், எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஸோ எப்படி செல்லு டபுள் ஆகுது, ரெண்டு செல்லேருந்து எப்படி நாலு செல் வருது, நாலு செல்லேருந்து எப்படி எட்டு செல் வருது. ஸோ செல்லு டபுள் ஆகணும் அப்படின்னா செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மெட்டீரியல் எது அப்படின்னா ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ தான். ஸோ செல்லு சிம்பிளாக டபுள் ஆகாது, உள்ளே இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியல் டபுள் ஆனால் தான் செல்லுக்கு தேவையான எல்லா விஷயமும் கிடைக்கும். ஸோ அப்போ செல்லு டபுள் ஆகுதுன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே நம்ம மெட்டீரியல் ஜெனட்டிக் மெட்டீரியல் டபுள் ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த விஷயத்தை தான் ரெப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ டிஎன்ஏ எப்படி ரெப்ளிகேட் ஆகுது, தன்ன மாதிரியே இன்னொரு ஒரு செல்லை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது, ஸோ இதுதான் நம்ம டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்படின்றதுல பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆகும்பொழுது நமக்கு தெரியும் டிஎன்ஏ வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் மாலிக்யூல் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அன்வைண்ட் ஆகும். அன்வைண்டுன்னா ரெண்டு ஸ்டாண்டும் தனித்தனியாக பிரியும், பிரிஞ்சு தன்னை மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு ஸ்டாண்டை ப்ரொடியூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு அன்வைண்டிங் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல என்ன என்ன பேசிஸ் இருக்கோ, இப்போ ஏ இருக்குது, தென் டி இருக்குது, சி இருக்குது, ஜி இருக்குது. இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே டி இருக்கும், இங்கே ஏ இருக்கும், தென் இங்கே ஜி இருக்கும், இங்கே சி இருக்கும் இல்லையா. இப்போ நியூ ஸ்டாண்ட் இந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகும்பொழுது இப்போ இப்படி ப்ரொடியூஸ் ஆகும், இப்போ இது ரெண்டும் நியூ ஸ்டாண்ட் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும், எக்ஸாக்டாக அதே டி தான் இருக்கும், ஏ இருக்கும், ஜி இருக்கும், சி இருக்கும், சேம் ஆஸ் வெல் அஸ் இந்த அதே இடத்துலையும் ஏ இருக்கும், டி இருக்கும், சி இருக்கும், ஜி இருக்கும். இப்படி ரெண்டு ஸ்டாண்டு ப்ரொடியூஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நியூ ரெண்டு ஸ்டாண்டு ப்ரொடியூஸ் ஆகும். இப்படி தான் ரெப்ளிகேஷன் நடக்கும். ஸோ ஒரு செல்லேருந்து ரெண்டு செல், ரெண்டு செல்லேருந்து நாலு செல்லுன்னு சொல்லி டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆனால் தான் ப்ரொடியூஸ் ஆக முடியும் நியூ செல்ஸு. சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ரெப்ளிகேஷன். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா இங்கே ரெப்ளிகேஷன் நடக்குதுன்னு சொன்னோம் ரைட். ஸோ இந்த ரெப்ளிகேஷனில் த்ரீ டைப்ஸ் ஆஃப் ரெப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ நீங்கள் புதுசாக இருந்ததுன்னா இப்போ இது உங்களுக்கு புதுசாக தெரியும், பழைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் த்ரீ டைப்ஸ் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ரெப்ளிகேஷன் என்ன அப்படின்னா கன்சர்வேட்டிவ் டைப் ஆஃப் ரெப்ளிகேஷன், கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் சிம்பிளாக எழுதிக்கிறேன். ஸோ இந்த கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷனில் இப்போது இது வந்து சிம்பிளாக நான் இப்படியே போட்டுடுறேன். ஓகே, இங்கே இங்கே பேரலெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, ஆன்டி பேரலெல்லாம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் தென் ஹெலிக்கல் மாடல்ஸ் எல்லாம் இல்லாமல் நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ரெண்டு ஸ்டாண்ட் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஸ்டாண்டில் இந்த ஸ்டாண்ட்லேருந்து தான் ரெண்டு நியூ டிஎன்ஏ மாலிக்யூல் ப்ரொடியூஸ் ஆக போகுது இல்லையா. ஸோ இப்போ ப்ரொடியூஸ் ஆகும்பொழுது இது இப்போது பேரண்ட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறோம், இது வந்து பேரண்ட் டிஎன்ஏன்னு சொல்கிறோம். ஸோ ப்ரொடியூஸ் ஆகும் பொழுது கன்சர்வேட்டிவ் டைப் ஆஃப் ரெப்ளிகேஷனில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ரெண்டு நியூ ஸ்டாண்டில் ஒரு ஸ்டாண்டு, அதாவது ஒரு டிஎன்ஏ மாலிக்யூல் வந்து எக்ஸாக்டாக வந்து பேரண்ட் மாதிரியே இப்போ இங்கே இருக்குது இல்லையா. ஸோ இதே மாதிரியே ஒரு நியூ ஒரு ஸ்டாண்டும் தென் கம்ப்ளீட்டாக புதுசாக ஒரு ஸ்டாண்டும் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக புதுசாக இருக்கக்கூடிய ஸ்டாண்டு, தென் இது வந்து பேரண்ட் மாதிரியே இருக்கக்கூடிய டிஎன்ஏ மாலிக்யூல். ஸோ இப்படி ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அது நம்ம கன்சர்வேட்டிவ் டைப் ஆஃப் ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தென் செகண்ட் ஒன் வந்து செமி கன்சர்வேட்டிவ், செமி கன்சர்வேட்டிவ் டைப் ஆஃப் ரெப்ளிகேஷன். இந்த செமி கன்சர்வேட்டிவ் டைப் ஆஃப் ரெப்ளிகேஷனில் சேம் எக்ஸாக்டாக இங்கே சொன்ன மாதிரியே ஸ்டாண்டு, இது பேரண்ட்டோடது பேரண்ட் செல். ஓகே, பேரண்ட் செல், தென் இதிலேருந்து இப்போ ரெண்டு செல்லு ப்ரொடியூஸ் ஆக போகுது இல்லையா. அதில் இந்த ரெண்டு ஸ்டாண்டுமே நம்ம இங்கே சொன்னோம் இல்லை, இங்கே ஒரு எக்ஸாம்பிள் போட்டப்போ அன்வைண்ட் ஆகுது டிஎன்ஏ மாலிக்யூல் என்ன ஆகும் டியூரிங் ரெப்ளிகேஷன் அன்வைண்ட் ஆகும். ஸோ அப்படி அன்வைண்ட் ஆகும்போது இங்கே ஒரு ஸ்டாண்டு இங்கே ஒரு ஸ்டாண்டுன்னு ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா. தென் நியூ ஸ்டாண்டு ப்ரொடியூஸ் ஆகும், திஸ் நியூ ஸ்டாண்ட் வில் பி காம்ப்ளிமெண்ட்ரி டு தி ஓல்டு ஸ்டாண்ட். இதில் ஸ்டாண்டுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும், இங்கே ஏ இருந்தால் இங்கே டி இருக்கும், இங்கே டி இருந்தால் இங்கே ஏ இருக்கும் நம்ம சொன்னோம் ரைட். ஸோ இப்போது இப்படி ப்ரொடியூஸ் ஆகிருக்க இந்த ரெண்டு ஸ்டாண்டில் ஒரு ஸ்டாண்டு வந்து பேரண்ட்டோடது ரைட், இது பேரண்ட்டோட ஸ்டாண்டு, இது நியூ ஸ்டாண்ட் விச் இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி டு திஸ் பேரண்ட் ஸ்டாண்ட். இப்போ இதில் நியூ ஸ்டாண்ட் இது, தென் இது பேரண்ட் ஸ்டாண்ட் இல்லையா. ஸோ இப்படி வந்து
ஒரு ஸ்டாண்டு வந்து பேரண்ட்டோடது அப்படியே வந்திருக்கும், தென் இன்னொரு ஒரு ஸ்டாண்டு மட்டும்தான் நியூ ஸ்டாண்டாக இருக்கும். இந்த மாதிரியும் ஒரு ரெப்ளிகேஷன் டைப் இருக்குதுன்னு சொல்கிறோம். இதுதான் செமி கன்சர்வேட்டிவ். செமினா ஆஃப். ஸோ அப்போ ஆஃப் கன்சர்வேட்டிவ் அப்படின்றது ஒரு பேரண்ட்டோட ஒரு டிஎன்ஏ மாலிக்யூல் அப்படியே வர்றதும், தென் ஒரு நியூ மாலிக்யூல் மட்டும் நியூவாக ப்ரொடியூஸ் ஆகிறதும் வந்து தான் செமி கன்சர்வேட்டிவ் டைப் ஆஃப் ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ செமி கன்சர்வேட்டிவ்ல ஒரு ஸ்டாண்டு பேரண்ட்டோடது, ஒரு ஸ்டாண்டு நியூவாக வந்து ப்ரொடியூஸ் ஆகிறது, சரியா? அடுத்தது வந்து தேர்டாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டிஸ்பர்சிவ் டைப் ஆஃப் ரெப்ளிகேஷன். ஸோ இந்த டிஸ்பர்சிவ் டைப் ஆஃப் ரெப்ளிகேஷனில் அகெயின் திஸ் இஸ் பேரண்ட் ஸ்டாண்ட் இல்லையா. ஸோ இங்கேருந்து வந்து நியூ ஸ்டாண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆக போகுதுன்னு சொன்னோம். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பேரண்ட் ஸ்டாண்ட் எல்லாமே இங்கே வந்து இட் இஸ் பிரேக் இன் டு ஃப்ராக்மெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய நியூ ஸ்ட்ராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ இது எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்படி வந்து ரெண்டு ஸ்ட்ராண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதில் எல்லாத்துலேயுமே பேரண்ட் ஸ்ட்ராண்டு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸாக இருக்கும், தென் அதுக்கு நடுவில் இருக்கக்கூடியது எல்லாமே நியூ ஃப்ராக்மெண்ட்ஸ், தட் இஸ் நியூ ஸ்ட்ராண்டாக வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து டிஸ்பர்சிவ் டைப் ஆஃப் ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் த்ரீ டைப்ஸ் ஆஃப் ரெப்ளிகேஷன் நம்ம பார்த்தோம். கன்சர்வேட்டிவ்ல ஒரு ஸ்ட்ராண்டு அப்படியே வந்து பேரண்ட் ஸ்டாண்டாக இருக்குது ஓல்டாக, தென் இன்னொன்று கம்ப்ளீட்டாக புதுசாக ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொன்னோம். தென் செகண்ட் வந்து செமி கன்சர்வேட்டிவ்ல வந்து ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து பேரண்ட் ஸ்டாண்டு, இன்னொரு ஸ்டாண்ட் வந்து நியூ ஸ்டாண்டுன்னு சொன்னோம். ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ரெண்டு செல்ஸ்லேயுமே ஒரு ஸ்டாண்ட் வந்து பேரண்ட்டோடது, ஒரு ஸ்டாண்ட் வந்து நியூ ஸ்டாண்டாக ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொன்னோம். தேர்ட் வந்து டிஸ்பர்சிவ் டைப் ஆஃப் ரெப்ளிகேஷன். ஸோ இந்த டிஸ்பர்சிவ் டைப் ஆஃப் ரெப்ளிகேஷனில் வந்து பேரண்ட்டும் சரி, பேரண்ட்டோட ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாமே, அதாவது பேரண்ட்டோட டிஎன்ஏ மாலிக்யூல்ஸ் எல்லாமே சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸாக இருக்கும், தென் அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப்பில் எல்லாத்துலேயும் நியூ ஸ்டாண்ட் ஒன்று வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த த்ரீ டைப்ஸ் ஆஃப் ரெப்ளிகேஷனில் ஆக்சுவலாக எக்ஸாக்டாக என்ன மாதிரியான ரெப்ளிகேஷன் நடக்குது ஒரு டிஎன்ஏ மாலிக்யூலில், எதர் இட் இஸ் டிஸ்பர்சிவ் டைப்பாக இருக்கா, இல்லை செமி கன்சர்வேட்டிவாக இருக்கா, இல்லை கன்சர்வேட்டிவ் டைப் ஆஃப் ரெப்ளிகேஷன் தான் நடக்குதா அப்படின்னு பார்த்தா, எது வந்து கரெக்டாக நடக்குது அப்படின்னா செமி கன்சர்வேட்டிவ் டைப் ஆஃப் ரெப்ளிகேஷன் தான் நடக்குது. ஸோ இந்த செமி கன்சர்வேட்டிவ் டைப் ஆஃப் ரெப்ளிகேஷன் அப்படின்றது என்ன சொன்னோம், ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய நியூ மாலிக்யூலில் ஒரு மாலிக்யூல், அதாவது ஒரு ஸ்டாண்ட் வந்து பேரண்ட்டோடது அப்படியே இருக்கும், இன்னொன்று ஒன்று வந்து நியூவாக வந்து ப்ரொடியூஸ் ஆகும், அதாவது காம்ப்ளிமெண்ட்ரி டு தி பேரண்ட் ஸ்டாண்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ரெப்ளிகேஷன் நடக்குது. பட் இப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னா எல்லாரும் நம்ப மாட்டாங்க இல்லையா. ஸோ இதுக்காக வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக வந்து இந்த விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ரெண்டு சயின்டிஸ்ட். அவங்களோட பேர் மெசல்சன் அண்ட் இன்னொரு ஒரு சயின்டிஸ்டோட பேர் ஸ்டால். ஸோ இதுதான் நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃப் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி இல்லாட்டி மெசல்சன் அண்ட் ஸ்டால் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி நடத்துகிறாங்க, தென் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டினியூ பண்ணி கடைசியாக ரிசல்ட் வந்து எப்படி வந்து செமி கன்சர்வேட்டிவ் டைப் ஆஃப் ரெப்ளிகேஷன் தான் நடந்தது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.